அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆணி மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி என்று வாராகி அம்மன் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும் என்பது குறித்து தான். ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன், அதில் இருக்கிற பரிகாரத்தையும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம். இருந்தாலும் அன்னைக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் வழிபாட்டு முறைகள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் நல்ல பலன்கள் கிடைக்கும்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சு செய்வதற்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த இரண்டாவது முறை. முதல்ல ஆணி மாத தேய்பிறை பஞ்சமி எப்போ வருது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இது என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 25 நள்ளிரவு 1:26 தொடங்குதுங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து நமக்கு தொடங்குது. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 26 புதன்கிழமை 11:11 வந்து முடியுது. இந்த ரெண்டு நாளில் எந்த நேரத்தில் நம்ம பஞ்சமி வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து புதன்கிழமை தான் வழிபாடு செய்யணும். ஏன்னா புதன்கிழமை நமக்கு காலையிலிருந்து 11:11 வரைக்கும் இருக்கிறதுனால இந்த நாளில் தான் நம்ம பூஜை செய்கிறது, விரதம் இருக்கிறது எல்லாமே வந்து செய்யணும். உங்கள் வீட்டில் படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை தொடச்சி தூய்மைப்படுத்தி 5 மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க. சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. சிலை வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது பால், தேன், பன்னீர், சந்தனம், குங்குமம், மஞ்சள் இது போன்ற ஏதேனும் ஒரு 5 பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. மாதுளை முத்துக்களால் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல் மல்லிகை பூ கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். இது போல் உங்களுக்கு எது முடியுமோ அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. விளக்கு மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த விளக்கை தூய்மைப்படுத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு இதே போல் பூக்களால் அலங்காரம் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய், வழக்குகள், கடன்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் தான் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுங்கிறது கோவிலில் வந்துட்டு பெருமளவில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவில் முழுக்க தேங்காய் தீபமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறைன்னு பார்க்கும்போது இந்த தேங்காய் தீப வழிபாட்டை சொல்லலாம். நீங்கள் ஏற்றுவதாக இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி தேங்காய் தீபம் ஏற்றணும், ஏற்றிய பிறகு அந்த தேங்காயை என்ன பண்ணணும், அந்த பச்சரிசியை என்ன பண்ணணும் என்பது குறித்து தனிப்பதிவாகவே ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்குறேன். அதனுடைய லிங்க்கை வந்து நான் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அது பார்த்திங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றுறதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வராது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் இந்த முறை ஏற்றும்போது மிளகு போட்டு ஏற்றுங்க. அதாவது தேங்காய்க்குள்ளே வந்துட்டு ஒரு 2 or 4 நீங்கள் போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது உங்களுடைய கடன் பிரச்சனையை வெகு விரைவாக குறைப்பதற்குண்டான வழியை வந்து காட்டும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏற்றுங்க. கண்டிப்பாக வந்து வாராகி அம்மனுக்கு பூஜை செய்ய உகந்த நேரம்னு பார்க்கும்போது பிரம்ம முகூர்த்த பூஜை நேரத்தை சொல்லலாம். அதனால் நீங்கள் புதன்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்கிறதுனாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் மாலை 6 to 10 வந்து வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு பூஜை அறையில் தீபமெல்லாம் ஏற்றி வச்ச பிறகு ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாத்தையுமே ஏற்றி வச்சு பூஜை ரூம் முழுக்க வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும்போது இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க. அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து பலன் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதை செய்கிறவங்க இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். நம்ம அன்னைக்கு வந்து எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளவு நல்லதுக்கு நமக்கு நடக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம். இல்லை அதை விட இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு இதை கூட நீங்கள் வந்து செய்யலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், பணவரவு அதிகரிக்கும், கடன் பிரச்சனை தீரும். மேலும் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எதிரிகள்கிட்டருந்து நம்மளை காத்தருளுமாறு வாராகி அன்னையிடம் நம்ம வேண்டும். இப்போ நான் சொல்ற இந்த மந்திரத்தை நீங்க 27 or 108 சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்க மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் அர்ச்சனை செய்யறது சிறப்பு. இல்லைனாலும் இந்த மந்திரத்தையாவது நீங்க சொல்லுங்க. எண்ணிக்கை கணக்குக்காக நீ கொண்டைக்கடலை, காசுகள் இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சதுரங்க சேனா நாயிக்கா போற்றி. ஓம் சதுரங்க சேனா நாயிக்கா போற்றி, சதுரங்க சேனா நாயிக்கா போற்றி. இது பார்த்திங்கன்னா சதுரங்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், 4 அதாவது 4 திசைகளில் இருந்தும் நமக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள்கிட்ட இருந்து நம்ம காக்கக்கூடிய ஒரு கவசமாக வாராகி அன்னை நம்ம எப்போவுமே சுற்றி இருப்பாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் நடுவில் ஏற்படக்கூடிய அந்த இன்னல்கள்லேருந்து அன்னை வந்து அவங்கள காத்தருள்வாங்க அப்படின்னே சொல்லி
பண்ணலாம். இப்போ பயணம் மேற்கொள்ளும் போது கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு போனீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய பயணம் வந்து நல்ல ஒரு பாதுகாப்பானதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தவறாமல் சொல்லுங்கள். சரி, இப்போ பணம் சேர்வதற்குண்டான பரிகாரம் வந்து சொல்கிறேன். இதுக்கு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய துணி வந்து தேவைப்படுது. கண்டிப்பாக பச்சை நிறம் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை நிறம் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும். நிறைய அனுபவம் உண்மை இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ டைம் இருக்கு இல்லையா, அதனால் அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு லைனிங் கிளாத்து ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதில் கூட நீங்கள் சின்ன அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் எப்போதுமே பச்சை நிறத்தில் துணி வச்சுருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பண அவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய கலருங்க. மேலும் இது குபேரருக்கு பிரியமான ஒரு நிறமும் கூட. அதுவும் இந்த முறை நமக்கு தேய்பிறை பஞ்சமியானது புதன்கிழமை வந்திருக்குது இல்லையா. புதன்கிழமைக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான். அதனால் நீங்கள் அதை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வந்து ஒரு சதுர வடிவில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது. பஞ்சமி நாயகிக்கு 5 ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி பரிகாரம் செஞ்சோம்னா அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். மேலும் 5ங்கிறது புதன் பகவானுக்கு உரிய எண். குபேரர் அர்ச்சனை செய்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய நாணயம்னு பார்க்கும்போது 5 ரூபாய் நாணயம் தான். மேலும் பஞ்சமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியில வந்து வரக்கூடிய 5வது திதி தான். நம்முடைய வாராகி அன்னையும் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்களில் 5வதாக இருக்கக்கூடிய அன்னை தான். அதனால 5ங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதனால் அது ஒரு நாணயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி 5 ரூபாய் காசு இல்லை அப்படின்னா 5 1 ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து தேவைப்படுது. இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளசண்டான மனத்தை கொடுக்கக்கூடியது. மேலும் பண வரவை பசை போல ஈர்த்து கொண்டு வரக்கூடிய அம்சம் பொருந்தியதுன்னு சொல்லலாம். புதன் பகவானுக்கு உகந்த தானியத்தில் பச்சை பயிறு கூட இந்த வெந்தயத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. மேலும் இதனுடைய நிறம்னு பார்க்கும்போது ஒரு தங்க நிறம் அப்படின்னு சொல்லலாம். இது குரு பகவானுக்கு உகந்த நிறம்னு சொல்லலாம். அதனால் இதை வந்து நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வீட்டில் பயன்படுத்துறதையே நீங்க தாராளமா வந்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம், அது கூட ஒரே ஒரு ஏலக்காய், 1 கிராம்பு, இவ்வளவே தான். மொத்தம் வந்து 5 பொருட்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏலக்காய் வெடிப்புகள் இல்லாத பார்த்துக்கோங்க. கிராம்பு வந்து நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளவே தான். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த துணி இருக்கு இல்லையா, இந்த துணியில் முதல்ல நான் சொல்கிற இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அதன் பிறகு இந்த பொருட்களை எல்லாம் ஒன்று ஒன்றா அந்த துணியில் வைங்க. இது எழுதுவதற்கு நீங்கள் பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரியை பயன்படுத்துங்க. பச்சையில் பச்சையே எழுதும் போது நல்லா தெளிவாக தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எழுதுனீங்கன்னா மட்டுமே போதும். அது என்ன எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 8 9 7 8 9 7 8 9 7. இந்த நம்பரை வந்து நீங்கள் அந்த துணியில் எழுதிக்கோங்க. அதன் பிறகு ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சு இந்த வெந்தயத்தையும் வச்சு பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இந்த பொருளையும் வந்து நீங்கள் வச்சுருங்க. இப்போ முடிஞ்சால் பச்சை நிற நூலாலேயே இதை டைட்டாக ஒரு முடிச்சு போட்டு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க. இதில் போடக்கூடிய முடிச்சு வந்து 5 முடிச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அது மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை நிறத்தில் நூல் இல்லைனா இந்த துணியோட ஒரு ஓரத்தையே நீங்கள் கட் பண்ணி கட்டுவதற்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ வாராகியம் முன்னாடி உங்களுடைய இடது கையில் இந்த மூட்டையை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், பணம் கை நிறைய சேரணும், வீட்டில் பணம் இல்லைங்கிற நிலைமையே வரக்கூடாது, அல்ல அல்ல குறையாத பண வரவு ஏற்படணும்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம அன்னையிடம் முழு நம்பிக்கை வச்சு நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக வந்து அவங்க கொடுத்தே தீர்வாங்க. இதில் எந்தவித ஒரு சந்தேகமும் வேண்டாம், மாற்று கருத்தும் வேண்டாம். நீங்கள் மனதார கேட்டு பாருங்கள், நம்பிக்கையோடு கேட்டு பாருங்க, கண்டிப்பா வந்துட்டு அவங்க தருவாங்க. மனதார வேண்டிட்டு இந்த முடிச்சு அப்படியே வாராகியம்மனுடைய பாதத்துல வச்சிருங்க. நாள் முழுவதுமே இருக்கட்டும், பஞ்சமி தீதி முழுவதும் இருக்கட்டும், நீங்க வியாழக்கிழமை நாள் காலையில எழுந்ததும் குளிச்சுட்டு பூஜையறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த முடிச்சியை எடுத்து உங்களுடைய பீரோலியோ, பர்ஸ்லையோ, ஹேண்ட்பேக்லேயோ எங்கே வந்து பணம் வைக்கிறீங்களோ அங்கே வந்து இதையை வச்சுடுங்க. எத்தனை நாள் இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பஞ்சமி தீதி வரைக்குமே இருக்கட்டும். அதன் பிறகு இதில் இருக்கிற இந்த பச்சை கற்பூரம்
கடற்புறம் பார்த்தீங்கன்னா காற்றுல கரைஞ்சி போயிருக்கும். மேலும் வெந்தயத்தை நீங்கள் காக்கை குருவிகளுக்கு உணவாக கொடுத்துடலாம். ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நறுமணம் வந்து குறைஞ்சிருக்கும், அதனால் நீங்கள் அதெல்லாம் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த 5 ரூபாயை நீங்கள் வச்சு மங்கள பொருட்கள் வாங்குவதற்கோ இல்லை வேறு ஏதேனும் பரிகாரம் செய்வதற்கோ கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த பரிகாரம் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.